போராட்டம் தொடங்கி தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தை பொதுமக்கள் முன்னெடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரிலையோ நம்ம அமைச்சர்களோ சார்பாகவோ இல்லை தமிழக அரசு சார்பாகவோ எந்த ஒரு அறிவுறுத்தலும் அது சம்பந்தமான விவாதங்களோ எதுவுமே நடக்கலை. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களையும் பற்றியான விவாதங்கள் வந்து தமிழக சட்டமன்றத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. உடனடியாக தமிழக அரசு வந்து தூத்துக்குடி மக்களுக்கான இந்த வாழ்வாதாரத்துக்கான போராட்டத்தில் தமிழக அரசு உடனடியாக பதில் சொல்லணுங்கிற கோரிக்கையோட இன்றைக்கு வந்து இந்திய மாணவ சங்க சார் தலைமையில் தூத்துக்குடி விஓசி கல்லூரி மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறோம். இந்த போராட்டம் வந்து தமிழகம் முழுவதும் மாணவர்களை முன்னெடுக்கிறதுக்கான மூமெண்ட்டாக மாறக்கூடிய அளவில் இன்றைக்கு வந்து மாறி இருக்கு. ஏன்னா தமிழக அரசு இன்றைக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கைக்கும் போகாமல் ஏதாவது பேசாமல் மௌனமாக அமைச்சரும் இருக்கிறாரு, மாநில முதலமைச்சரும் இருக்கிறாரு. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களும் பற்றி பேசுகிறாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படலை, அதை பற்றி விவாதிங்கன்னா விவாதிக்கிற தெம்பு இல்லை. ஆனால் தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத விவாதங்களையும் வந்து சட்டமன்றத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களோட வாழ்வாதாரத்திற்கான போராட்டத்தை தூத்துக்குடி மக்கள் முன்னெடுத்து பல விதமான விவாதங்கள் இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி எந்த ஒரு விவாதமும் பேசாமல் இருக்கிற மாநில அரசாங்கத்தை இந்திய மாணவ சங்கம் சார்பாகவும் தூத்துக்குடி விவசாயக் கல்லூரி மாணவர்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம். மறுபடியும் இல்லாமல் உடனடியாக இது குறித்து தமிழக அரசாங்கம் வாய் திறக்கணும், பேசணும். இல்லாவிட்டால் மாணவர் போராட்டம் தமிழகம் முழுவதும் தொடருங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு வந்து மாணவர்களுக்கு தேர்வு இருந்ததுனால ஒரு கட்டமாக ஃபஸ்ட் இயரும் செகண்ட் இயர் பசங்க தேர்ட் இயர் பசங்க ஃபஸ்ட் இயர் பசங்க மாவட்டம் எக்ஸாம் இருக்கிறதுனால மாணவர்கள் மட்டும் இன்றைக்கி வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. மாணவிகள் வந்து நாளைக்கு தொடர்ச்சியாக அடுத்த கட்ட மூமெண்ட்டுக்கு வந்து மாணவிகளும் வர்றதா உத்தரவளிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளையும் நடத்தலாம்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு, திட்டமிடப்பட்டிருக்கு.